மருத்துவ வட்டத்தில் பைபிளை அலசுவோம். பைபிளில் லேவியராகமம் அதிகாரம் 14 வசனங்கள் 49 53 வரை, தொழுநோயிலிருந்து தன் வீட்டை பாதுகாக்க ஒரு நூதனமான வழியை பைபிள் சொல்கிறது. தொழுநோயிலிருந்து வீட்டை பாதுகாத்திட அது சொல்கிறது, இரண்டு குருவிகளை எடுங்கள், ஒன்றை கொன்று மரத்துண்டின் மீது ஏற்றி உயிரோடு இருக்கும் மற்றொரு பறவையை ஓடும் நீரில் நனைத்து அதன் பிறகு அந்த இரத்தத்தை வீட்டிற்குள் 7 முறை தெளிக்க வேண்டுமாம். தொழுநோயிலிருந்து வீட்டை பாதுகாக்க குருவியின் இரத்தத்தை வீட்டிற்குள் தெளிப்பதா? இரத்தம் கிருமிகள், நுண்கிருமிகள், நஞ்சு ஆகியவற்றை கடத்துவதற்கு ஏற்ற ஊடகம் என்று தெரியும். டாக்டர் வில்லியம் கேம்பல் தன்னுடைய அறுவை சிகிச்சை கூடத்தை துப்புரவு செய்ய இந்த முறையை பயன்படுத்த மாட்டார் என நம்புகிறேன். அடுத்து லேவியராகமத்தில் அதிகாரம் 12 வசனங்கள் 1-5. மேலும் மருத்துவ ரீதியாக நமக்கு தெரியும், ஒரு தாய் ஒரு குழந்தையை பிரசவித்த பிறகு ஒரு குறிப்பிட்ட நேரம் வரை அசுத்தமாக இருப்பாள். இதை மத ரீதியாகவும் சொல்வதை நான் ஆட்சேபிக்கவில்லை. ஆனால் லேவியராகமம் அதிகாரம் 12 வசனங்கள் 1-5 வரை சொல்கிறது, ஆண் குழந்தை பெற்றால் அவள் 7 நாட்களுக்கு அசுத்தமாக இருப்பாளாம். அந்த அசுத்த நிலை மேலும் 33 நாட்களுக்கு நீடிக்குமாம். ஆனால் பெண் குழந்தையை பெற்றால் 2 வாரங்களுக்கு அசுத்தமாக இருப்பால் அந்த அசுத்தம் 66 நாட்களுக்கு நீடிக்குமாம். சுருக்கமாக சொன்னால், ஒரு பெண் ஒரு ஆண் குழந்தையை மகனை பெற்றால் 40 நாட்களுக்கு அசுத்தமாக இருப்பாள். ஆனால் அதுவே ஒரு பெண் குழந்தையை பெற்றால் 80 நாட்களுக்கு அசுத்தமாக இருப்பாள். இதற்கு டாக்டர் வில்லியம் கேம்பலை விஞ்ஞான பூர்வமாக பதிலளிக்க வேண்டுகிறேன். பெண் குழந்தை ஒன்றை பெற்றால் ஆண் குழந்தையை விட 2 மடங்கு அதிகமாக அசுத்தம் நீடிப்பது எப்படி? விபச்சாரத்தை நிரூபிக்க பைபிள் ஒரு அருமையான யோசனையை சொல்கிறது. ஒரு பெண் விபச்சாரம் செய்துவிட்டால் என்று கண்டுபிடிப்பது எப்படி? எண்ணாகமம் புத்தகத்தில் 5 அதிகாரம் வசனங்கள் 11-31 வரை சுருக்கமாக சொல்கிறேன். அது சொல்கிறது, ஆசாரியன் ஒரு பாண்டத்தில் புனித நீரை எடுத்து தரையில் இருக்கும் அசுத்தத்தை எடுத்து அந்த பாண்டத்தில் கலந்து பிறகு அந்த கசப்பான நீரை அவர் சபித்த பிறகு அந்த பெண்ணை குடிக்கச் செய்ய வேண்டும். அந்த பெண் விபச்சாரம் செய்திருந்தால் அதை குடித்த பிறகு சாபம் அவள் உடலில் இறங்கி வயிறு வீங்கி அவள் தொடை அழுகும். பொதுமக்கள் அவளை சபிப்பார்கள். அவள் விபச்சாரம் செய்யவில்லை என்றால் அவள் சுத்தமானவளாக குழந்தையை பெற்றெடுப்பாளாம். ஒரு பெண் விபச்சாரத்தில் ஈடுபட்டாளா இல்லையா என்று கண்டுபிடிக்க என்ன ஒரு அருமையான வழி! இன்று உலகத்தில் பல நாடுகளில் பல நீதிமன்றங்களில் விபச்சார குற்றம் சுமத்தப்பட்ட பெண்களின் வழக்கு குவிந்து கிடக்கின்றது. யாரோ ஒருவர் அந்த பெண் விபச்சாரத்தில் ஈடுபட்டு விட்டாள் என்று குற்றம் சுமத்தியதின் அடிப்படையில் 2 ஆண்டுகளுக்கு முன்பு செய்தித்தாள்களிலும் மீடியாவிலும் நான் கேள்விப்பட்டது. இந்த மகத்தான நாட்டின் ஜனாதிபதி பில் கிளின்டன் ஒரு பாலியல் கேவலத்தில் மாட்டியிருந்ததை நான் கேள்விப்பட்டேன். இந்த அமெரிக்க நீதிமன்றங்கள் அவரின் விபச்சார நடவடிக்கையை ஆய்வதற்கு இந்த கசப்பு தண்ணீர் சோதனையை செய்திருக்கலாமே. அவர் உடனே விடுதலையாகியிருப்பாரே. இந்த பெரிய நாட்டின் கிறிஸ்தவ பீடங்கள், அதுவும் குறிப்பாக மரியாதைக்குரிய டாக்டர் வில்லியம் கேம்பலை போல மருத்துவ துறையில் இருப்பவர்கள் கசப்பு தண்ணீர் சோதனையை செய்து தங்கள் ஜனாதிபதியை காப்பாற்றி மருத்துவத்தை குறித்த தலைப்பில் சில கேள்விகளை வேதாகமத்தை குறித்து வைத்திருக்கிறது. பார்த்தீங்க, பொதுவாக ரொம்ப அற்புதமாக தன்னுடைய வார்த்தைகளிலே பேச்சுக்களிலே ஜனங்களை அப்படியே தன் பக்கம் திரும்புவதிலே இஸ்லாமிய அறிஞர்கள் கொஞ்சம் கை தேர்ந்தது. நம்மளுடைய வார்த்தை ஜாலங்களினாலே மக்கள் இடத்துல கை தட்டுறதுனா, எனக்கு பொதுவாக இந்த மாதிரி பார்க்கும்போது இந்த நகைச்சுவையாக சில டிவிடிலாம் போடுவாங்க, கை தட்டி அந்த மாதிரி தான் தோணும். ஏன்னா அவர் பேசுகிற விஷயத்துக்கு கை தட்டுறது சம்மந்தம் இல்லை, எதுக்கு பேசினாலும் கை தட்டுவாங்க. அந்த மாதிரி ஒரு கூட்டங்கள் எதுக்கு தட்டுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியுதான்னு தெரியல, அதுக்குன்னே ஆளை கூட்டு போவாங்க கை தட்டுறதுக்கு. பாருங்க, மருத்துவத்தை குறித்து முதலாவது அவர் சொன்ன விஷயம், தேவிராகம புஸ்தகம் 14 49 53 வசனம் வரைக்கும் அவர் சொன்னாரு, ரத்தம் வந்து தெளிக்கப்படணும்னு சொன்னாங்க. நோய் நிவாரணத்துக்கு ரத்தம் நோய் கிருமிகளை கடத்தக்கூடியது, இப்படி இது எப்படி சுத்திகரிக்கும் அப்படின்னு ஒரு கேள்வியை நம்ம பார்த்து கேட்டாங்க. முதலாவது 48 வசனத்தை அவர் வாசித்திருந்த அந்த கேள்வி அவர் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. 48 வசனம் அங்கே தெளிவாக சொல்லுகிறதை பாருங்க, சரியாக வேதத்துல வாசிக்கிறோம், ஆசாரியன் திரும்ப வந்து வீடு பூசப்பட்ட பின்பு வீட்டிலே அந்த தோஷம் படரவில்லை என்று கண்டானையாகில், தோஷம் நிவர்த்தியானால் அந்த ஆசாரியன் அந்த வீட்டை சுத்தம் என்று தீர்க்க கடவன். முதலாவது வேதாகமும் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அது எதை குறித்து சொல்லுகிறது என்பதை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். முந்தின வசனத்தை அவர் வாசித்திருந்த
கொடுத்தார். ஆனால் அங்கே வீட்டை சுத்தப்படுத்துவதை பற்றி அங்கே சொல்லவில்லை. அங்கே வீட்டை ஏற்கனவே சுத்தப்படுத்திவிட்ட பிறகு ஆன்மீக சம்பந்தமாக சுத்தப்படுத்துவதை குறித்து தான் 49வது வசனம் பேசுகிறது. அல்லாமல் அங்கு வீட்டை சுத்தப்படுத்துகிற அந்த சுத்தத்தை குறித்து பேசவில்லை. ஏற்கனவே சுத்தப்படுத்தப்பட்டு விட்ட வீட்டை சுத்தம் என்று தீர்த்து விட்ட பிறகு ஆன்மீக சம்பந்தமான விஷயத்துக்கு தான் பலி கொடுத்து அந்த ரத்தத்தை தெளிக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது பார்க்கிறோம். அப்ப இங்கே டாக்டர் ஜாகீர் நாயக் அதை தெளிவாக மறைத்துவிட்டு என்ன சொல்லுகிறார், ஏதோ சுத்தப்படுத்துவதற்காகத்தான் அங்கு என்ன செய்ய சொல்வதாக, அங்கு குருவிகளை கொன்று அந்த ரத்தத்தை தெளிக்க சொல்வதாக அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப பாருங்க எவ்வளவு லாபகமாக வேதாகமம் சொல்லுகிற ஒரு அற்புதமான விஷயத்தை மறைத்து அவர் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். முந்தைய வசனத்தில் அங்கு தெளிவுபடுத்தப்பட்டிருக்கு, ஏற்கனவே சுத்தம் பண்ணப்பட்ட வீட்டில் அங்கே ஆன்மீக சம்பந்தமான சில காரியங்களை ஆண்டவர் சொல்லுகிறதை செய்ய வேண்டும் என்று சொல்லி அங்கே வீட்டை சுத்தப்படுத்துவதற்காகவோ இது விஞ்ஞானபூர்வமான விஷயமாகவோ அங்கு சொல்லவில்லை. இது ஆன்மீக சம்பந்தமான ஒரு கடமையாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் என்பதை அங்கே நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். இது வேதத்தை தெளிவாக வாசித்து விட்டாலே போதுமானது. ஏன்னா ஆன்மீக சம்பந்தமாக அநேக கட்டளைகள் உண்டு, அநேக விஷயங்கள் உண்டு. இது ரத்த சம்பந்தம், ரத்தத்தை பொறுத்த வரைக்கும் இது ரத்தத்தினால் ஆன உடன்படிக்கையை குறித்து நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம். இது புதிய ஏற்பாட்டில் கூட ரோமர்களின் நிருபம் 5:9, எபேசியர்களின் 1:7, 1 யோவான் 1:7, மத்தேயு 26:22 எல்லாம் வாசிக்கும் போது ரத்தத்தினாலான உடன்படிக்கையை குறித்து நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த உடன்படிக்கை தான் ரத்தத்தினால ஆகிற ஆன்மீக சம்பந்தமான விடுதலை அல்லது சுத்தத்தை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அங்கே சொல்லப்படுகிறது எழுத்து பிரகாரமாக வீட்டை சுத்தப்படுத்துதல்ல, அங்கு ஏற்கனவே சுத்தப்படுத்தப்பட்ட வீட்டிலே ஆன்மீக சம்பந்தமான ஒரு சுத்தப்படுத்தலை பற்றி தான் அங்கே சொல்லுகிறதே அல்லாமல் இவர்கள் சொல்லுகிறது போல அங்கே குற்றம் சாட்டுவதற்கு ஒன்றுமே இல்லை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ளலாம். சரி, இதை குறித்து நம்ம இடத்திலே குற்றம் சாட்டுகிற இஸ்லாமிய அறிஞர்கள் தம்முடைய வேத புத்தகத்தை வாசித்திருக்கிறாரா என்பது முக்கியமான, இது விஞ்ஞானபூர்வமாக இதை நிரூபிக்க முடியுமா அந்த சுத்தப்படுத்தலை என்று அவர் நம்மிடத்தில் கேள்வி கேட்டார். அவர்களில் நம்முடைய கேள்வி குரானுடைய 5வது அத்தியாயம் 6 வசனத்திலே வாசிக்கிறோம், பொதுவாக இஸ்லாமிய நண்பர்கள் தொழுகைக்கு போவதற்கு முன்பாக அல்லது தங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்கு பிறகு அவர்கள் குளிப்பு கடமையாகிவிட்டால் அவர்கள் தண்ணீரினால் தங்கள் சரீரத்தை சுத்தப்படுத்திக் கொள்வார்கள். இது நமக்கு நன்றாக தெரியும். அவர்கள் பொதுவாக 5 வேளையும் தொழுகைக்கு முன்பாக தன்னுடைய சரீரத்தை சுத்தப்படுத்துவார்கள். தண்ணீர் கிடைக்காத காலங்களில் என்ன செய்வது, சுத்தப்படுத்துவதற்கு தண்ணீர் கிடைக்கவில்லை, திடீரென பிரயாணத்தில் இருக்கிறார்கள் அல்லது போருக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள், தண்ணீர் கிடைக்கவில்லை, என்ன செய்வது, சுத்தப்படுத்த வேண்டுமே. அல்லாஹ் அற்புதமான ஒரு விஞ்ஞானபூர்வமான கருத்தை சொல்கிறார், நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், கொஞ்சம் மண்ணை எடுத்து உடம்புல தேய்த்துக் கொள்ளுங்கள், நீங்கள் சுத்தமாக்கி விடுங்கள். இது விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்க முடியுமா, கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. தண்ணீர் இல்லாத காலங்களில் இது குரானுடைய 5வது அத்தியாயம் 6 வசனம் சொல்கிறது, நீங்கள் தண்ணீர் இல்லாவிட்டால் மண்ணை தடவி உங்கள் கைகளும் கால்களும் தேய்த்துக் கொள்ளுங்கள், உங்களை அங்கே சுத்தப்படுத்தி விடும். எப்படி மண்ணை சுத்தப்படுத்துமா அசுத்தப்படுத்துமா, இது விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கக்கூடிய விஷயமா என்பதை இஸ்லாமிய அறிஞர்கள் நிச்சயமாக நமக்கு விளக்குவார்கள் என்று சொல்லி நாம் நம்புவோம். அது மட்டுமல்ல, ஹஜரத் முகமது நபி அவர்கள் பார்த்தீங்கன்னா புகாரி புஸ்தகம் 4328 ஒரு ஹதீஸ்ல இப்படி சொல்லுகிறார். அவருடைய காரியத்தில் என்ன சொல்றாரு பாருங்க, நாங்கள் ஒரு பெரிய ஹதீஸ், நான் அதை குறிப்பிட்ட விஷயத்தை மட்டும் வாசிக்கிறோம். நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் என்று கூறினோம். அவர் முதலாவதாக என்னுடைய நற்செய்தியை நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்களா கேட்டார். ஆமாம் ஏற்றுக்கொண்டோம் சொல்றாங்க. பிறகு தண்ணீர் உள்ள ஒரு பாத்திரத்தை கொண்டு வர சொல்லி அது தம் இரு கைகளால் தன் முகத்தை கழுவி அது கொஞ்சம் உமிழ்ந்தார்கள். பிறகு இதிலிருந்து நீங்கள் சிறிது அறிந்துவிட்டு உங்கள் முகங்களிலும் உங்கள் மார்புகளிலும் மூச்சிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னார். எப்படி தண்ணீரை கொஞ்சம் கொண்டு வர சொல்லி முகத்தெல்லாம் கழுவி எல்லாம் ஊத்திட்டு கொஞ்சம் துப்பவும் செஞ்சுட்டு இதை நீ கொஞ்சம் குடிச்சுக்கிட்டு நீ உடம்புல தேய்ச்சிக்கோ, என்னது இது விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்க வேண்டிய ஒரு சுத்தபத்தம். உடனே அவங்க மனைவி சொன்னாங்க, எங்களுக்கு கொஞ்சம் மீதி வைங்க, நாங்களும் அதை செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. தண்ணி முழுசா முடிச்சிடாதீங்கப்பா, எங்களுக்கு கொஞ்சம் வைங்க. இது எந்த அளவுக்கு விஞ்ஞானபூர்வமாக அல்லது மருத்துவ ரீதியாக இவர்கள் இதை சுத்தம் என்று சொல்லி நிரூபிப்பார்கள் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் இன்னைக்கு இஸ்லாமிய அறிஞர்கள் நம்மை பார்த்து கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இதை உணராமல் நாம் அநேக நேரத்தில் வேதாகமத்தை வாசித்து இவர்கள் கேட்கிற கேள்விகளை பார்த்து பயங்கரமா அவர்கள் கேள்வி கேட்கிறார்களோ அப்படின்னு சொல்லி சில நேரத்தில் சிந்தித்து விடுவது. நாம் சரியாக அதை அறிந்து கொள்வோம் என்று சொன்னால் இப்படிப்பட்ட விஷயங்களை அவர்கள் வைத்துக் கொண்டுதான் நம்மிடத்தில் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக அவர் சொன்னார், ஆண் பிள்ளைக்கும் பெண் பிள்ளைக்கும் அந்த தூய்மைப்படுத்தல் நாட்களில் வித்தியாசம் இருக்கிறது, இது விஞ்ஞானபூர்வமாக நீங்கள் நிரூபிக்க முடியுமா, ஆண் பிள்ளை வந்து 40 நாட்கள் சுத்தம் பண்ணுகிற நாட்கள், பெண் பிள்ளைக்கு அது இரட்டிப்பாக மாறுகிறது 80 நாட்கள்
இது என்ன ஒரு விஞ்ஞானபூர்வமாக நீங்க நிரூபிக்க முடியும், ஆணுக்கு வேற பெண்ணுக்கு வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம இடத்துல ஒரு கேள்வி கேட்டாங்க. குறிப்பாக வேதாகமம் மூன்று விஷயங்களை இந்த குறிப்பிட்ட பகுதியில சொல்லுகிறதை பார்க்கிறோம். லேவியராகமம் 12 அதிகாரத்துல குறிப்பிட்ட மூன்று விஷயங்களை குறித்து நமக்கு சொல்லுகிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறிப்பாக அங்கே விருத்த சேதனத்தை குறித்து சொல்லுகிறது, பலியை குறித்து சொல்லுகிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா, அந்த ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகளுக்கு பலி செலுத்துவது ஒரே மாதிரி தான். பலியை பொறுத்த வரைக்கும் ஆண் பிள்ளைக்கும் பெண் பிள்ளைக்கும் வித்தியாசம் சொல்லல், ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆனால் 8 நாளிலே விருத்த சேதனம் என்பது அது யாருக்கு மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கிறது? ஆண் பிள்ளைக்கு மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பெண் பிள்ளைகளுக்கு விருத்த சேதனம் கிடையாது. இது நம்முடைய வேதாகமத்துடைய திட்டமான அறிவிப்பு. ஆனால் இஸ்லாமிய நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இதுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. ஆண்டவர் தெளிவாக பெண்களுக்கு இங்கே விருத்த சேதனம் இல்லை என்பதை தெளிவுபடுத்தும்படியாகத்தான் இது இரட்டிப்பாக கொடுத்திருக்கிறார் என்று ஒரு பகுதியில நம்ம அறிந்து கொள்ள முடியும். இது மருத்துவ ரீதியாகவும் நிரூபிக்கப்பட்ட ஒன்று. ஆனால் இஸ்லாமை பொறுத்த வரைக்கும் குரானிலே விருத்த சேதனத்தை பத்தி எந்த விஷயமும் இல்லை. ஆனால் இஸ்லாமுடைய நபி அவர் சொன்னதாக ஹதீஸ் புத்தகங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அபுதாவூது என்கிற புத்தகத்திலே வாசிக்கும் பொழுது ஹதீஸ் நம்பர் 260, ஹதீஸ் நம்பர் முஸ்லிம் புத்தகத்திலே 5251 இந்த புத்தகங்கள் எல்லாம் பார்க்கிறோம். அங்கே பெண்களுக்கான விருத்த சேதனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இது மருத்துவ ரீதியாக பெண்களுக்கு அளிக்கப்படுவதற்கான மிகப்பெரிய கொடுமை என்பதை இன்றைக்கு மருத்துவ உலகம் மட்டுமல்ல, இன்னைக்கு உலகமே அதை தவறு என்று சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு மோசமான காரியம். ஆனால் இன்றைக்கும் பல இஸ்லாமிய நாடுகளிலே பெண்களுக்கான விருத்த சேதனமானது இன்னைக்கு நடைமுறையில் இருக்கிறது என்று அறிந்து கொள்ள வேண்டும். இந்த ஹஜரத் முகமது அவருடைய இந்த ஹதீஸுகளுடைய அடிப்படையில் சொன்னார்கள், 40 தீட்டு அதிகமா 40 எச் ஆயிடுச்சு, விஞ்ஞானபூர்வமா இதை நிரூபிக்க முடியுமான்னு கேட்டாங்க. பெண்களுக்கான விருத்த சேதனம் என்பது விஞ்ஞானபூர்வமாக அறிவீனமானது ஒன்று என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். சரி, அது மட்டுமல்ல, கலாச்சார அடிப்படையில இன்னைக்கு நமக்கு நல்லா தெரியும், இன்றைக்கு இருக்கிற காலகட்டங்களிலே நவீன உலகத்திலேயே பெண் பிள்ளைகள் பிறக்கும் பொழுது அந்த வீட்டினுடைய நிலைமை நீங்க தெரியும். ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்பாக பார்க்க முடியும். அந்த பெற்ற தாயை மிக கொடுமையாக நடத்தக்கூடிய ஒரு சமுதாயத்தில் தான் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பெண் பிள்ளைகளை பெற்றோர் அந்த தாய்க்கு தெரியும். கடந்த ஒரு 10-20 வருஷத்துக்கு நம்முடைய நாடுகளிலும் இன்றைக்கும் பல கிராமங்களிலும் இது நடந்து கொண்டிருக்கிற விஷயம். நம்ம ஒன்றும் இதை மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இன்றையிலிருந்து பல 1000 வருஷங்களுக்கு முன்பாக பெண் பிள்ளைகளை பெற்ற தாயுடைய நிலைமை யோசித்து பாருங்க. பச்சை உடம்புன்னு சொல்லுவான் பிறந்த குழந்தை. அந்த தாயை ஒருவேளை கடினமான வேலை கொடுத்து விடுவார்கள் என்று சொன்னால் நிச்சயமா அவருடைய சரீரம் கெட்டுப்போகும் என்பதை மறுத்திருக்கிறோம். இங்கே ஆண்டவர் தீட்டு என்று சொல்வதற்கான விஷயம் என்ன என்றால், அவளுக்கு சாப்பாடு கொடுக்க கூடாதுன்னு சொல்லல், அவளுக்கு எல்லாமே உட்கார்ந்த இடத்துல கொடுங்கன்னு இருக்கும். அப்ப ஆண் பிள்ளையை பெற்ற 40 ரெஸ்ட் அப்படின்னா, பெண் பிள்ளையை பெற்ற 80 ரெஸ்ட். இதான் ஆண்டவர் கொடுத்திருக்கிற அற்புதமான திட்டம் என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். பெண் பிள்ளையை பெற்ற தாய்மார்கள் 80 உட்கார்ந்து அழகாக சாப்பிட்டுக் கொள்ளலாம், எந்த ஒரு வேலையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் வேதம் சொல்கிற தீட்டு என்பதற்கான முக்கியமாக அர்த்தமாக இருக்கிறது. அப்ப இது சமுதாயத்தையும் ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை, ஒரு பெண் பிள்ளைகளை பெற்ற ஒரு தாயினுடைய நிலையும் உணர்ந்த இறைவன் தேவன் அன்றைக்கு அற்புதமான ஒரு திட்டத்தை தான் தன்னுடைய ஜனங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை நம்ம இதிலிருந்து உணர்ந்து கொள்ள முடியும். நாம் இன்னைக்கு சிந்தித்தால் இதுதான் சரியானது. ஏன்னா ஆண் பிள்ளையை பெற்ற வீட்டிலே அந்த தாயை அழகாக மதிப்பார்கள். அவங்களுக்கு ஒரு 40 அவங்க வேலை செய்யறது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது, அவங்க வந்து கொடுமைப்படுத்த மாட்டாங்க. ஆனா அதே ஒரு பெண் பிள்ளையை பெற்ற ஒரு தாயை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு கொடுமைப்படுத்த வாய்ப்பு உண்டு என்பதனாலதான் ஆண்டவர் ஒரு அற்புதமான திட்டத்தை கொடுத்தார். 80 3 மாதங்களுக்கு மேலாக அவர்கள் இரட்டிப்பான மருத்துவ விடுமுறை கொடுத்து ஆண்டவர் அவர்கள் எந்த வேலையும் செய்யாமல் உட்கார்ந்து இருக்கும்படியாக ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். இதைத்தான் வேதாகமத்தினுடைய அற்புதமான திட்டம் என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, குரான்ல அது மட்டுமல்ல, 2 அதாவது ஒரு ஆணுக்கு 2 சாட்சி தேவை என்று சொல்லி குரான் சொல்லுகிறது. விஞ்ஞானத்தின் பூர்வமாக நிரூபிக்கப்பட முடியுமா என்பதை இஸ்லாமிய நண்பர்கள் நமக்கு காண்பித்து ஆக வேண்டும். ஒரு ஆணுக்கு 2 ஒரு ஆண் சாட்சி சொல்ல, அதாவது ஒரு விஷயத்தை உண்மை என்று சொல்வதற்கு 2 சாட்சி தேவை. ஒருவேளை ஒரு ஆண் தான் இருந்தார் என்று சொன்னால் ஒரு பெண் பத்தாது, 2 தேவை. ஏனென்றால் ஒரு ஆணுடைய சாட்சியில பெண்ணுடைய சாட்சி பாதிதான். இதுதான் விஞ்ஞானம் சொல்லுகிற, விஞ்ஞானத்தை பற்றி பேசுகிற, பெண்களுடைய காரியத்தை பற்றி, மருத்துவத்தை பற்றி பேச, மருத்துவ ரீதியாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இப்படிப்பட்ட வித்தியாசம் இருக்கிறது என்பதை இந்த இஸ்லாமிய அறிஞர்கள் நமக்கு சொல்லி காண்பிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இன்னொரு ஹதீஸ் இருக்கிறது பாருங்க. ஹதீஸ் புத்தகத்தினுடைய ஹதீஸ் புத்தகத்திலே இப்னு மாஜா புத்தகத்தினுடைய
525 ஆங்கில எண்களை பார்க்கும் பொழுது அங்கே இப்பொழுது சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், நபி அவர்கள் சொன்னார்கள் என்ன அப்படின்னா, குழந்தைகள் சிறுநீரை குறித்து நபி அவர்கள் ஒரு அற்புதமான போதனை கொடுத்திருக்கிறார். என்ன போதனை? ஆணுடைய ஆண் குழந்தைகளுடைய சிறுநீர் மீது தண்ணீரை தெளிக்க வேண்டும். ஆண் குழந்தை சிறுநீர் கழித்து விட்டால் தண்ணி தெளிச்சா போதும். ஆனா பெண் குழந்தை சிறுநீர் கழித்து விட்டால் அந்த சிறுநீரை கழுவி விட வேண்டும். ஏன்னா ஆண் குழந்தைக்கு பெண் குழந்தைக்கு என்னப்பா வித்தியாசம், அது சிறுநீர் கழிச்சாங்க இது சிறுநீர் கழிச்சாங்க வித்தியாசம் அப்படின்னா, அது ஆண் குழந்தை தண்ணி தெளிச்சா போதும். ஏன் அப்படின்னா, ஆண் குழந்தையுடைய சிறுநீர்ல அது வந்து தண்ணீரும் களிமண்ணும் இருக்கிறது. ஆண் குழந்தை சிறுநீர்ல என்ன இருக்கு? தண்ணீரும் களிமண்ணும் இருக்கிறது. ஆனா பெண் குழந்தையுடைய சிறுநீர்ல அங்க என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிறுநீர்ல சதையும் ரத்தமுமாக இருக்கிறது. இது என்ன புதுசா இருக்கு? இது மருத்துவ ரீதியாக அவர்கள் நிரூபிக்க வேண்டிய ஒரு அவசியத்தில் இருக்கிறார்கள். என்ன காரணம் அப்படின்னா, அல்லாஹ் ஆதாமை படைக்கும் போது ஏவாளை அவரின் விலாயத்தில் இருந்து படைத்தான். அதனாலதான் ஆணினுடைய சிறுநீர்ல தண்ணீரும் களிமண்ணுமாக இருக்கிறது, பெண்ணுடைய சிறுநீர்ல சதையும் ரத்தமுமாக இருக்கிறது. இஸ்லாமிய நண்பர்கள் எப்படி விளக்க போகிறார்கள் அப்படின்றது தெரியும். அடுத்தது ஒரு கேள்வி வைத்தார்கள், விபச்சாரத்துக்கான தண்டனை, விபச்சாரத்துக்கான அந்த சோதனை அப்படிங்கறது குறித்து சொன்னாங்க. அங்கே தெளிவாக அங்கே வேதாகமத்திலே விபச்சாரத்துக்கு அங்கே அந்த தண்ணீரை குடித்தால் அவருடைய அந்த காரியத்தை குறித்து வாசிக்கும் பொழுது என்ன ஆகும், அந்த இதுல 5:11 வரைக்கும் மேசித்தனம் செய்தவர்கள் என்று சந்தேகப்படக்கூடியவர்களுக்கு அங்கே கசப்பான தண்ணீர் கொடுத்து அங்கே சோதிக்கப்படுதல் என்பது மருத்துவ ரீதியிலே நீங்கள் செயல்படுத்த முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. இங்கே ஒரு அசாதாரண தீர்ப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது. இங்கே ஏதோ அது நேரடியான தீர்ப்பல்ல, அங்கே தேவனே நியாயம் தீர்ப்பார் என்று சொல்லி அங்கே வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அது ஏதோ மருத்துவ ரீதியாக சொல்லப்பட்டதல்ல, அது மருத்துவத்துக்கு அப்பாற்பட்டு தேவன் அங்கே ஒரு பெண்ணை நியாயம் தீர்ப்பதை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். குறிப்பாக அந்த காலத்தினுடைய நடைமுறை என்னவாக இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது, பாபிலோனியர்கள் ஒரு பெண்ணை சந்தேகப்படுவார்கள் என்று சொன்னால் அவர்கள் என்ன பண்ணுவார்கள், யூப்ரட்டீஸ் நதியிலே அந்த பெண்ணை தூக்கி எறிந்து விடுவார்கள். பெண் அங்கே மிதந்து வந்தால் அவள் எந்த தவறும் செய்யாதவள், மூழ்கி போனால் அவள் பாவம் செய்தவள், விபச்சாரம் செய்தவள் என்று தீர்மானித்து விடுவார்கள். இதுதான் பாபிலோனியர்களுடைய நடைமுறை. இன்னும் பல நாடுகளிலே தேசங்களிலே பெண்கள் பாவம் செய்து விட்டார்கள் அல்லது விபச்சாரம் செய்து விட்டார்கள் என்று சொல்லி சந்தேகப்படுவார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கான சோதனை என்ன என்று சொன்னால், அவர்கள் அக்கினி குண்டத்தை வைத்து அதிலே நடந்து செல்ல வேண்டும். அந்த நடந்து சென்று வெளியே அவர்கள் எந்த சேதமும் இல்லாமல் வெளியே வந்துவிட்டால் அவர்கள் விபச்சாரம் செய்தவர்கள் அல்ல என்று தீர்மானிக்கப்படுவார்கள். இது பெண்களுக்கான அநீதியான சோதனை என்பது நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இப்படிப்பட்ட காலத்துல தான் ஆண்டவர் பெண் பிள்ளைகள் வைக்கப்படுகிற அந்த குற்றச்சாட்டுக்கு ஆண்டவரே பொறுப்படுத்திக் கொள்கிறார். அங்கே என்ன சொல்லுகிறார், அங்கே கர்த்தர் நியாயம் தீர்ப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அங்கே ஆண்டவர் நியாயம் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூழலை சந்தேகப்படுகிற ஒரு மோசமான சமுதாயத்தின் நடுவிலே ஆண்டவர் அந்த பொறுப்பை தான் எடுத்துக் கொள்ளுகிறார். அந்த தண்ணீரை குடிக்க வைக்கும் பொழுது ஆசாரியர்களுக்கு அல்ல, அங்க இருக்கிற மனிதர்களுக்கு அல்ல, அங்கே நியாய தீர்ப்பு செய்வது அங்கே கர்த்தர் தான் அதை நியாயம் தீர்க்கிறார். அப்ப பெண்களுக்கான பாதுகாப்பா அல்லது இழப்பா என்பதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். இங்க எவ்வளவு அற்புதமான ஒரு பாதுகாப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் யோசிப்பாங்க. இங்க ஆண்டவரே பொறுப்படுகிறார் தண்டனை கொடுக்கக்கூடிய விஷயத்தை. ஆனா குரானை வாசிக்கும் பொழுது, குரானுடைய 4:34 வாசிக்கும் பொழுது, அங்கே ஆண்கள் பெண்களை சந்தேகப்பட்டு விட்டார்கள் என்று சொன்னால் அவர்களை முதலாவது படுக்கையிலிருந்து ஒதுக்கி வைக்க வேண்டும். அப்படியும் அந்த சந்தேகம் நிவர்த்தி ஆகவில்லை என்றால் அவர்களை அடிக்க வேண்டும். எப்படி அடிக்கலாம், எவ்வளவு வேணா அடிக்கலாம். அவர்கள் விரும்புகிற வண்ணமாக பெண்களை அடிப்பதற்காக குரான் அனுமதி கொடுக்கிறது. இது கடவுளுடைய கட்டளையாக இருக்கிறது. அவர்கள் சந்தேகப்படுவார்கள் என்று சொன்னோம், குரானுடைய கட்டளையாக. இந்த ஆண்களுக்கு சாதகமா பெண்களுக்கு சாதகமா நீங்கள் யோசித்து பாருங்கள். இது விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறதா என்பதை பாருங்கள். இது குரான்ல மட்டும் சொல்லப்படவில்லை, இது நடைமுறையிலே முகமது அவருடைய வாழ்க்கையிலே அவர் இருந்த காலத்திலே அங்கே பாத்தீங்கன்னா சுனன் அபுதாபுது ஹதீஸ் நம்பர் 41-42 இந்த காரியங்கள் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது மட்டுமல்ல, தொடர்ந்து ஹதீஸ்ல பாருங்க, பல ஹதீஸ்கள்ல ஒரு மனிதன் தன்னுடைய மனைவி அடித்து அவருடைய சரீரத்தினுடைய கலர் மாறி கொண்டு வரப்படுகிறது, பச்சை நிறமாக அவருடைய சரீரம் மாறி வருகிறது. அங்கே பாத்தீங்கன்னா அது முகமது அவர்கள் பெண்ணுக்கு தான் அட்வைஸ் பண்றாரு, ஆணுக்கு அட்வைஸ் பண்ணாங்க.
கடவுளுடைய வார்த்தையின்படி சரியாக அடித்து திருத்தி கொண்டு வந்திருக்கிறார். பெண்ணுக்காக அட்வைஸ் பண்ணப்படுறது பார்க்கறது இது எந்த வகையில நியாயமாக இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இப்ப நம்மிடத்துல அவர் ஒரு கேள்வி கேட்டார், நீங்கள் ஏன் இதை அமெரிக்காவில் இருக்கிற ஜனாதிபதிக்கு பயன்படுத்திக்க கூடாது இதை அப்படின்னு கேட்டார். கடவுள் எந்த காலத்துக்கு எந்த விஷயத்தை சொல்லுகிறாரோ அந்த காலத்துக்குரிய விஷயம் என்பதை நம்ம நன்றாக அறிந்திருக்கிறோம். இது கடவுள் ராஜாவாக இருந்தபோது அவர் இஸ்ரவேல் ஆளும் பொழுது இந்த காரியத்தை, இந்த சமூக ரீதியான கட்டளைகளை பலரும் கொடுத்திருக்கிறார். ஆசரிப்பு கூடாரத்துக்கான கட்டளைகள் ஆலயம் வந்த பிறகு தேவையில்லை. ஆசரிப்பு கூடாரம் இருக்கிற வரைக்கும் ஆசரிப்பு கூடாரத்துக்கான கட்டளைகள் இருக்கும். அது ஸ்தல சபைகள் நிரூபிக்கப்பட்டு நிறுவப்பட்ட பிறகு அது ஆலயத்துக்குரிய கட்டளைகள், ஆசரிப்பு கூடாரத்துடைய கட்டளைகள் நீக்கப்பட்டு விடும், ஆலயத்துக்குரிய கட்டளைகள் வந்துவிடும். இதுதான் ஆண்டவர் ஒவ்வொரு காலகட்டத்திலும் பல காரியங்களை கொண்டிருக்க, ராஜாக்கள் உண்டானதுக்கு பிறகு ராஜாக்கள் தீர்மானிக்கிறார்கள் பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளுக்கு அங்கே காரியங்களை, அங்கே நம்ம அநேக விஷயங்களை நம்ம வேதத்தில் பார்க்க முடியும். ஆனால் குர்ஆன்ல இப்படி நம்மகிட்ட கேள்வி கேட்ட ஒரு விஷயத்துக்கு, குர்ஆன்ல 2:72 அங்க ஒரு கொலை சம்பவத்தை பார்க்கிறோம். ஒரு மனிதன் கொலை செய்து விட்டான். அந்த கொலை செய்த மனிதன் யார் கொலை செய்தது என்று தெரியவில்லை. உடனே கொலையை கண்டுபிடிக்க வேண்டும். உடனே அங்கே தீர்க்கதரிசியை அழைத்து அங்கே எல்லாம் சொல்லுகிறார், நீ உடனே ஒரு மாட்டை எடுத்து சொல் அப்படிங்கிறார். அதற்கு பல பல அடையாளங்கள் எல்லாம் கொடுக்குறாரு, இந்த கலரில் இருக்கணும் அந்த கலரில் இருக்கணும், பல ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் கொடுக்குறாரு. ஒரு மாட்டை கொண்டு வந்து அடிக்கிறாங்க. உடனே எல்லாம் சொல்லுங்க அந்த மாட்டுடைய அந்த இதை எடுத்து அந்த செத்த பணத்து மேலே அடி அப்படின்னு சொன்ன உடனே அந்த செத்த பணத்து மேலே அடித்த உடனே அந்த பிணம் எந்திரிச்சு தன்னை யார் கொலை செய்து அடையாளம் காட்டி மறுபடியும் செலுத்துச்சு. இப்ப நிறைய கொலைகள் நாம பார்க்கிறோம், சவுதி அரேபியாவில் நடக்காத கொலையா, ஈரான் ஈராக்ல நடக்காத கொலையா, எத்தனையோ இஸ்லாமிய நாடுகளில் நிறைய கொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இது போன்று மாடு அடிச்சோம்னா நமக்கு பிரச்சனையே கிடையாது, எந்திரிச்சு யாரு கொண்டதுன்னு சொல்லி செத்து போயிடும். அப்ப நம்ம யாருன்னு பிடிச்சிக்கலாம்ல, இதுக்கு வீடியோ கேமராலாம் நமக்கு தேவையில்லை. இது இஸ்லாமிய நாடுகளில் நடைமுறைப்படுத்தி நமக்கு காண்பிப்பார்கள் என்று சொல்லி நம்ம நம்பலாம். இதுமல்ல அற்புதமான மருத்துவ காரியம் ஒன்று சொல்லுகிறார். அதற்கு முகமது அவர்கள் சஹீஹ் முஸ்லிம் என்கிற ஹதீஸ் கிரந்தத்தினுடைய 4132 ஹதீஸ் எப்படி சொல்லுகிறார், உங்களில் ஒருவர் உணவு உட்கொண்டால், உங்களில் ஒருவர் உணவு உட்கொண்டால் தமது கையை தாமே உறிஞ்சாமல், தாமே சூப்பிக் கொள்ளாமலோ அல்லது தம் மற்றவர்களிடத்தை சூப்ப கொடுக்காமலோ கைகழுவ கூடாது. நான் சொல்லலைங்க, இஸ்லாமிய நபி அவர்கள் சொல்லியிருக்கிற விஷயமாக ஹதீஸ்லே சொல்லப்பட்டதான் வாசித்தேன். உங்களில் ஒருவர் உணவு உட்கொண்டால் அவர் தமது கையை தாமே உறிஞ்சாமலோ அல்லது பிராக்கெட்ல இஸ்லாமிய அறிஞர்கள் போட்டிருக்கிறாங்க, மனைவி போன்றவர்களிடம் உறிஞ்ச கொடுக்காமலோ அதை அவர்கள் துடைத்துக் கொள்ள வேண்டாம். அப்படி நீ சாப்பிட்டா யாராவது கை கொடுத்து உட்கார்ந்து, அதான் விஞ்ஞான மருத்துவ ரீதியா இது ஏதோ மருத்துவ இது என்னன்னு தெரியுது. அப்ப இதுதான் இன்றைக்கு நான் பார்த்து கொண்டிருக்கிற இஸ்லாமிய மருத்துவ முறைகள். இப்படி நிறைய மருத்துவங்களை சொல்லிக்கிட்டே போக முடியும், நமக்கு நேரம் கடந்து போய்விடுறதுனால நம்ம சீக்கிரம் அடுத்த